पढ़िंगो यार वो ना कटरी पुण्य यार वो ना पढ़िंगो शुभ नाश वर्णन तस्य चराग्नि हालेंद तस्य से हालें। तस्य चराग्नि हा निखिल शास्त्र कला वहा हा गंभीर बुद्धि ही निर्भर नीति शास्त्र प्रयोग कुशलः भुवनराज्यभार नौ कर्णधारः महत्सु अपि कार्य संकटेषु अभिशन्न दीहि इधर के नहीं तो नहीं नहीं धाम धैर्यस्य स्था हां पढ़िंगो पूरा सुखानासो नामासी धरी को ओके धाम धैर्यस्य स्थानां स्तितेहे सेतुः सत्यस्य गुरुः गुणानां आचार्यः आचाराणां धাতা धर्मस्य शेषाहि शेषाहिरीव महीभारधारण क्षमः सलीलनिधीरिव महासत्त्व जरासंधस्य घटित संधिविग्रहः त्र्यम्बकः इव प्रसादि प्रसादितदुर्घः युधिष्ठिरः इव धर्मप्रभवः सकलवेदवेदाङ्गविद् अशेषराज्यमङ्गला एकसारः

அந்த அமாத்தியனுக்கு போகிறது அந்த சுகநாசனுக்கு போகிறது சரியா நிகில சாஸ்திர கலாவகா கம்பீர புத்தி பல பலவிதமான சாஸ்திரங்களினுடைய எல்லா சாஸ்திரங்களினுடைய அதாவது வேதம் ராஜநீத்யாதி சாஸ்திராணி அவைகள் எல்லாமே அதுக்கப்புறம் யாகா கலாகா அந்த சத் சதுஷ்டி கலான்னு சொல்கிறா இல்லையா அறுபத்தி நாலு கலைகள் அந்த கலைகள் அவைகளினுடைய தாசாமு எது அவகாஹனம் அவகாகனம் அப்படின்னா அர்த்தாவ போதனம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற தெரிஞ்சுன்னு புத்தி அந்த அந்த அர்த்தா அஹ் கல அவ கலாவகாக கம்பீர புத்தி அப்படின்னா இத்தனை கலைகளையும் சாஸ்திரங்களையும் அவபோதனம் அப்படிங்கிறது கிரகிக்கக்கூடிய ஒரு கம்பீர புத்திஹினா ரொம்ப ஒரு ஷார்ப் மைண்டு யாருக்கோ அப்படிப்பட்ட அந்த மாதிரி புத்தி எஸ்ய சக கஸ்ய அந்த சுகநாசிய அந்த சு அப்படி சுகநாச நாம அமத்திய ஆசீத் அப்புறம் மேலும் எப்படி அவர் அப்படின்னா ஆசைஷவாத்து உபாரூட நிர்பர பிரேமரசக ஸோ ஆஷைஷவாத்து அப்படின்னா குழந்தை பருவத்திலேருந்தே ஆசைஷவாத்து பால்யாத்து அரபிய உபாரூட உபார உபாரூடக அப்படின்னா ராஜாவிடத்தில் உண்டான ஒரு ஒரு நிர்பரம் ஒரு 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 வைக்கப்பட்ட ஒரு பிரேமரசக ராதா ராஜா கிட்ட சின்ன வயசுலேருந்து ராஜாவோட இருந்ததுனால ஹி ஸோ அட்டாச் டு த கிங் சரியா அப்படி வைக்கப்பட்ட நிர்பரக அப்படின்னா ரொம்ப சாந்திரா அப்படி இருக்கிற அந்த பிரேமரச அந்த ஸ்னேகபாவம் எஸ்ய சக தாதுஷுகாசா நீதிசாஸ்திர பிரயோக குஷலா நீதிசாஸ்திரம் அப்புறம் விவகார கிரந்தங்கள் எல்லாத்தையும் அதனுடைய ஒரு பிரயோக அதை வந்து எப்படி வந்து அனுஷ்டானம் பண்ணணும் இல்லைன்னா எப்படி வந்து பரீட்சணம் பண்ணணும் அந்த பிரயோகே பிரயோகே குஷலக அந்த விஷயத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அதுக்கப்புறம் புவன ராஜ்ய பார நௌகர்ண தாரக சோ வந்து புவன ராஜ்ய பாரம் இந்த பாரம் அந்த ராஜ்யம் புவனத்தினுடைய அந்த ராஜ்யம் ஆதிபத்தியம் அதனுடைய ஒரு பாரம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு வெயிட்னா அந்த ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணுறது ராஜாவாக இருந்த பொழுதிலும் அது வந்து பலவிதமா மந்திரியினுடைய ஹெல்ப்புங்கிறது சகாயங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட்டு அந்த பாரக ஏவ நௌஹூ அந்த தரணிகி தசியாக கர்ணதார நாவிக அந்த அந்த பாரங்கிற ஒரு பெரிய இதை வந்து நதியை தாண்டது தாண்டதுக்கு இவன் வந்து ஒரு நாவிக போல இருக்கான் யார் இந்த சுகநாசன் கர்ணதாரா அப்படின்னா நாவிகன்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கின்ற அந்த சுகநாசன் மகத்ஷு அப்படி காரிய அசங்கடேஷு ஆஹ் அவிஷன்ன தீஹி மகத்சு எவ்வளவு பெரிய காரிய சங்கடேஷு பெரிய ஒரு காரியங் சங்கடம் இருந்தபொழுதும் அவிஷன்ன தீஹி அப்படின்னா அதனால கலங்காத ஒரு புத்தி அவனுக்கு காரிய சங்க சாரி காரிய அசங்கடேஷுன்னு படிச்சுட்டேன் மகச்சு அப்படி காரிய சங்கடேஷு எப்படி ஒரு பெரிய காரியம் காரியத்தினுடைய அந்த கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் அவிஷன்ன தீஹி அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட ஒரு அகின்னா புத்தி கொஞ்சம் கூட ஒரு கலங்காத புத்தியோடு இருக்கிறவர் தைரியசிய தாம அப்புறம் தைரியத்தினுடைய ஒரு தாமன இருப்பிடம் அந்த தைரியத்தினுடைய ஒரு இடு இருப்பிடமாக இருக்கிறார் அந்த சுகநாசன் ஸ்திதேகே ஸ்தானம் ஸ்திதேகே சா ஸ்தானம் அப்படின்னா மரியாதையாக ஸ்தானம் அப்படின்னா அனைத்து மரியாத மரியாதைக்கும் இருப்பிடமாக இவர் இருக்கிறார் அப்படின்னா இவரை வார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற இந்த அமாத்தியக சுகநாசக ஆசீத்து சத்தியசிய சேதுஹூ சத்தியத்துக்கு ஒரு சேது போன்றவர் ஒரு ஒரு பாலம் போலவர் அதுக்கப்புறம் குணானாம் குருஹு தயா தாட்சியாதி பலவிதமான குணங்களுக்கும் குருஹு அப்படின்னா நல் நல்லதை உபதேசம் செய்யவராக இருக்கிறார் சரியா இருக்கா அதுக்கப்புறம் ஆச்சாரிய ஆச்சாரானாம் ஆச்சாரானாம் நல்ல ஆச்சாரங்களுக்கு விவகாரங்களுக்கு ஆச்சாரிய உபதேஷ்டாவாக இருக்கிறார் அப்புறம் தர்மசிய தாத்தா அதாவது சுக்ரத தர்மத்தை தாங்கி கொண்டிருக்கிறார் தாதா தாரக அப்புறம் சேஷ அகிரி அகிரிவ மகிபார தார தாரணக் சேஷ அஹிரிவ எப்படி வந்து அகிஹினா பாம்பு அந்த ஆதிசேஷனானது எப்படி வந்து இந்த பூபாரத்தை தாங்கின்றிருக்கோ அந்த சேஷ அகிரீவை அந்த ஆதிசேஷனை போல இந்த மஹி தாரண மஹிபார தாரண க்ஷமக அப்படின்னா ஹீ இஸ் குட் இன் மேனேஜிங் த கிங்டம்னு அர்த்தம் அந்த ராஜ்ய பரிபாலனத்தில் ஹீ இஸ் வெரி ஸ்கில்ஃபுல் அதை எப்படி வந்து அந்த பாரத்தை வந்து ஆதிசேஷன் பூபாரத்தை தாங்கின்றிருக்கோ தாங்கின் இருக்குன்னா இப்படி அப்படியே ஆடாம தாங்கிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி இவரும் வந்து அந்த பாரத்தை வந்து தாங்கிக்கிறதுல ஹீ இஸ் வெரி சமர்த்தகன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சலீல நிதிரிவ மகாசத்வக சலீல சலீல நிதிரிவ எப்படி சலீல நிதி அப்படிங்கறது சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை போல மகாசத்வக அப்படிங்கிற அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா சமுத்திர பட்சத்துல சொல்லும்போது பெரிய பெரிய முதலைகள் திமிங்கலம் போன்ற பலவிதமான ஜல மிருகங்களுக்கு ஒரு எப்படி வந்து அந்த சமுத்திரங்கிறது ஒரு ஸ்தானம் இருக்கோ ஸ்தானமாக இருக்கோ அதே மாதிரி இவர் வந்து என்ன அப்படின்னா நல்ல மகாசத்துவங்களுக்கு நற்குணங்களுக்கு இவர் வந்து இருப்பிடமாக இருக்கிறார் சரியா ஆ சரி அதுக்கப்புறம் ஆத்மபலம் இருக்குது சத்வங்கிறது இவா இவருக்கு சொல்லும்போது மகாசத்துவங்கிறது ஆத்மபலம் இவர்கிட்ட இருக்குது அங்கே சொல்லும்போது உங்களுக்கு வந்து பலவிதமான மிருகங்க ஜலச்சராக பிராணினாக எஸ்மின் பலவிதமான மிருகங்களுக்கு இருப்பிடமாக அந்த இது இருக்கிற மாதிரி சமுத்திரம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மகது சத்துவம் அப்படின்னா பகுலம் நிறைய ஒரு சாகசம் ஒரு ஆத்மபலத்துக்கு இருப்பிடமாக இவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் ஜராசந்த இவ கடித சந்தி விக்கிரகா ஜராசந்தன்னு பெயருள்ள ஒரு மகதராஜன் அவன் வந்து எப்படி வந்து அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனை வந்து எப்படி பிச்சு போட்டாலும் திரும்பி சேர்ந்துருவான் ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி போட்டாதான் அவனால சேர முடியாதே தவிர அவன் வந்து பீமன் வந்து ரெண்டு தடவை பிச்சு போடுவான் ரெண்டு தடவையும் சேர்ந்துருவான் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வரன் அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இப்படி போடாத இப்படி போடுன்னு இண்டிகேட் பண்ணதுனால அவனை கொல்ல முடிஞ்சுது ஸோ அந்த ஜராசந்தனை போல அந்த ஜராசந்தன் எப்படி வந்து கடித சந்திகி அவ அவனுடைய சரீரமானது கட்டிதா விகிதமாகவும் இருக்குது சந்திகி திருப்பியும் அந்த கண்டத்வயம் அந்த ரெண்டு பாகத்தையும் வந்து சேர்த்துட்டும் அவனை வந்து ஒட்டிடலாம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இது இருக்கோ அதே மாதிரி இவருக்கு வந்து சந்தி விக்கிரகம்னு சொல்லும்போது இவர் வந்து எந்த இடத்துல வந்து சந்தி வச்சுக்கணுமோ எங்க வந்து அலையன்ஸ் வச்சுக்கணுமோ அங்க வச்சுப்பார் எங்க விக்ரகம்ங்கிறது எங்க வந்து சண்டை போடணுமோ அந்த இடத்துல சண்டை போடுவார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல விவகாரங்கள்ல ஈடுபட்டா அவன் நல்ல மந்திரின்னு அர்த்தம் இல்லையா சந்தி விக்கிரகம் எந்த ரொம்ப இது பண்ற ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு இது பண்ணக்கூடாது பவர்ஃபுல் நம்மளோட விட ஜாஸ்தியா இருக்கவா கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் அடங்கி போறதுங்கிறது நல்லது இல்லையா ஸோ அதனால எந்த இடத்துல யதாஸ்தானம் எங்க வந்து சந்தியை வச்சுக்கணும் மேலனம் இருக்கணுமோ எங்க வந்து விக்கிரகம் அப்படிங்கிறது சண்டை சங்கிராமம் எங்க வந்து யுத்தம் பண்ணணுமோ அங்க யுத்தம் பண்ணுவார் எங்க வந்து சந்தி வச்சுக்கணுமோ அங்க வந்து அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் திரயம்பகைவ பிரசாதித துர்ககா ம மகாதேவன் அந்த பரமசிவன் மாதிரி அவர் வந்து எப்படி வந்து பார்வதிய வந்து இது அது பேர் என்ன பிரசன்னம் பண்ணுறாரோ அந்த துர்காங்கிறது அங்கே பார்வதி ஸோ பிரசாதித துர்கா அப்படின்னா எந்த எந்த இடத்துல வந்து அந்த சிவனானவர் சிவனை போல சிவனானவர் பிரசாதித துர்கன்னு சொல்லும்போது பிரசாதிதா துர்கா ஏன்னு சகா அந்த துர்காவானவள் எவரால் அலங்காரம் செய்யப்பட்டாரோ அங் அப்படி அங்கே போகிறது சுகநாச பட்சத்தில் சொல்லும்போது பிரசாதிதானி துர்காணி எங்க வந்து துர்கங்கள்லாம் ஃபோர்ட்டு கோட்டை அவைகள் வந்து அந்த ராஜபவனாதி வந்து எங்க வந்து சுயத்தமாக்கப்பட்டதோ அது வந்து அந்த மாதிரி பண்றவர் இவர் அதுக்கப்புறம் அப்புறம் இவர் இவரா சொல்லுங்க பிரசாதி சார் இந்த எது எது புரியல யாரு இவரையா பிரசாதனம் மாமா பிரசாதனம் மாமா பிரசாதனம் வேற பிரசாதனம் வேற இல்லையா இங்க போர்த்து தான் இருக்கு உங்களுக்கு பிரசாதிதம் அப்படின்னாலே அலங்கிருத்தம் அர்த்தம் நம்ம நிறைய தடவை அந்த வேர்டு வி ஹவ் கம் அக்ராஸ் இன் பிரதாப் ருத்ரியம் இல்ல இல்ல அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் தர்ம பிரபவ யுதிஷ்டிரனை போல தர்ம பிரபவ அப்படின்னா தர்ம பிரபவ அந்த அந்த தர்மமானது எப்படி வந்து யுதிஷ்டரன் கிட்டேந்து ஜென்மம் எடுக்கிறதோ அதே போல தர்மானாம் இவர் பக்கத்தில் சொல்லும்போது அந்த யாகாதி ரூப சாஸ்திரிய கர்மனாம் பிரபவ அப்படின்னா அனுஷ்டானேன உத்பவ இவர்கிட்ட அதெல்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறார் இவர் அதனால் இவர்கிட்டேந்து அதுக்கு உற்பத்தி அந்த யுதிஷ்டிரனை போல சகல வேத வேதாங்க வித்து பலவிதமான வேதங்கள் நான்கு வேதங்கள் வேதாங்கங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர் அதுக்கப்புறம் அசேஷ ராஜ்ய மங்கள ஏகசாரக அஸ் அசேஷ ராஜ்ய மங்கள ஏகசாரக அசேஷம்ங்கிறது எல்லா எது ராஜ்யம் தசிய மங்களசிய அதனுடைய மங்களத்துக்கு ஏக ஏகசாரக அப்படின்னா ஏகமாத்த ரகசிய பூதகன்னு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த அந்த நாட்டுக்கு நடக்க வேண்டிய பலவிதமான நன்மைகளுக்கு நன்மைகள் எல்லாமே இவர்கிட்டேருந்து இருந்து தான் வரும் அதுக்கு வந்து சாரபூதமா இருக்கார் இவர் சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிருகஸ்பதி ரிவ சுனாசீரஸ்ய மேலும் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சுனாசீரக அப்படின்னா இந்திரன் இந்திரனுக்கு வந்து எப்படி வந்து ப்ரஹஸ்பதி ஒரு குருவா இருந்தாலும் அவர் வந்து பலவிதமான அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரோ அதே மாதிரி ஈவன் வந்து இந்த இந்த சுகநாசன்கிறவர் இந்த தாராபீடன்ங்கிற ராஜாக்கு அந்த மாதிரி இருந்தார் அப்புறம் கவிரிவ்ஷபர்வனகா கவிஹி அப்படின்னு அந்த சுக்கராச்சாரியரை சொல்கிறான் அந்த சுக்கராச்சாரியரை போல ரிஷபர்வனகா அப்படிங்கிறது ஒரு ராட்சசனுடைய ராட்சச ராஜா அந்த ராட்சச ராஜாவுக்கு எப்படி வந்து சுக்கராச்சாரியார் இருந்தாரோ அந்த மாதிரி இவர் தசரத்திய வசிஷ்டா இவ தசரத்தருக்கு வசிஷ்டர் எப்படியோ அந்த மாதிரி இவர் விஸ்வாமித்ரஹா இவ ராமஸ்ய ராமஸ்ய விஸ்வாமித்ரா இவ ராமருக்கு விஸ்வாமித்ரர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அஜாத சத்ரோகோ தௌமியான்னு ஒரு ஒருத்தர் அவர் வந்து அஜாத சத்ருங்கிறது இங்க உங்களுக்கு யுதிஷ்டரனை சொல்றா அந்த யுதிஷ்டரனுக்கு எப்படி தௌம்யகான்னு ஒரு பெயருள்ள ஒரு மகாமதிமான் ஒரு இருந்தானோ அந்த மாதிரி அப்புறம் தமனக இவ நலசிய நலனுக்கு வந்து தமனகன்கிறவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி இந்த மாதிரி சர்வகாரியேஷு ஆகித மதி ஆகிதமதிஹி அமாத்தியாக பிராமண சுகநாச நாம ஆசீத் இந்த மாதிரி சர்வ காரியேஷு பல காரியங்களுக்கும் ஆகித அப்படின்னா வைக்கப்பட்ட மதிஹி சக செலுத்தப்பட்ட புத்தி யாராலோ அவர் அப்படி அதாவது பல காரியத்திலையும் ஹி இஸ் இன்வால்வட் இன் டூ இஸ் நாட் டூ ஒன்லி ஒன் ஒர்க் அவர் வந்து அந்த மாதிரி பல காரியம் செய்யறதுக்கு சாமத் சாமர்த்தியமுள்ள ஒரு அமாத்தியன் सर्वकार्येषु आहितमतिः अमात्यः ब्राह्मणः नाम। नाम यः नरकासुरशस्त्रप्रहारभीषणे भ्रमन् मन्दरनितम्बनिर्दयनिष्पेषकठिन अंसपीठे नारायणवक्षस्थले अपि स्थिताम् अदुष्करलाभाम् अमन्यत प्रज्ञाबलन लक्ष्मी हाँ सो यवर नरकासुर शस्त्र प्रहर பிரகார பீஷணே அதாவது நரகாசுரன் வந்து சஸ்திரத்தை ஏயும் போ ஏயும்பொழுது யாருடைய அந்த வக்ஷஸ்தலம் அந்த நாராயணர் மகாவிஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலமானது பீஷணே வக்ஷஸ்தலே பயங்கரமாக காணப்பட்ட அந்த வக்ஷஸ்தலமானது மேலும் பிரமன் மந்தர நிதம்ப நிர்தய நிஷ்பேஷ கடின அம்சபீட்டே நாராயண வக்ஷஸ்தலே பிரமன் மத மந்தர அந்த மந்தாரமலையை வந்து கடையும் போது அதனுடைய நிதம்பம்னா மத்திய பாகம் அதுல நிர்தயம் கொஞ்சம் கூட தயை இல்லாமல் நிஷ்பேஷம் ஒரசப்பட்ட கட்டினம்ச பீட்டே கடினமான ஒரு அம்சம் அந்த தோல் தோளை வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் இந்த ஸ்திதாம் லக்ஷ்மி இருக்கின்ற இந்த லக்ஷ்மியை இந்த சுகநாசரானவர் அதுஷ்கர லாபாம் பிரஜியாபலேன அதுஷ்கர லாபம் அமன்யத இவருனுடைய பிரஜாபலேன அப்படின்னா இவருடைய புத்தியினுடைய சாமர்த்தியத்தினால இவருடைய பிரதிபா விஷயத்தினால அதுஷ்கர லாபாம் அப்படின்னா ரொம்ப அப்படியே சுகர லப்யம் ரொம்ப ஈஸிலி அடையக்கூடிய ரொம்ப சுலபமாக அடையக்கூடியதான பிரயாசமே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லி அந்த லக்ஷ்மியை அடையக்கூடுற அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் இருக்குது சரியா ஆமா இவரை வந்து அந்த மாதிரி ஒரு யோகியத்தையோடு இருக்கின்றவராக இவரை எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது சரியா அமன்யதை ஸோ யக நரகாசுர சஸ்திர பிரகார பீஷணே பிரமன் மந்தர நிதம்ப நிர்தய நிஷ்பேஷ கட்டினாம்ச பீட்டே வக்ஷஸ்தலே ஸ்திதாம் லக்ஷ்மீம் அதுஷ்கரலாபாம்

என்ன அப்படின்னா இந்த வந்து இந்த இந்த முன்னாடி சென்டென்ஸ்ல அந்த மாதிரி வந்து அதுஷ்கர லாபம் அமன்யத பிரஜாபலேன அவருடைய பிரஜாபலத்தினால் இந்த மாதிரி லக்ஷ்மியை வந்து எஃபர்ட்லெஸ்லி அவர் அச்சீவ் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரக்ஞாவானது இவர்கிட்ட எப்படி அண்டின்னு இருக்கு அப்படின்னா எப்படி வந்து ஒரு லதா ஒரு கொடியானது அதுக்கு வந்து நிற்க இது இல்லாத பொழுதிலும் அதுக்கு வந்து சக்தி இல்லாத பொழுதிலும் அந்த கொடியானது ஒரு மரத்து மேலே படர்ந்துண்டு அதில் வந்து நல்லா அங்கே வந்து செழித்து வளர்கிறதோ செழிப்பா அதே மாதிரி அதே மாதிரி எப்படி வந்து அந்த கொடி வந்து ஒரு ரிக்ஷத்தை அவலம்பனம் பண்ணிட்டு பலவிதமான பழத்தையும் உற்பம் பண்ணுறதோ பழ ப பலவிதமான பழங்கள் இலைகள் எல்லாத்தையும் வந்து நல்ல விஸ்தாரமாக ஆக்கிக்கிடுறதோ அதே மாதிரி இந்த புத்தியானது இந்த பிரஜாவானது இந்த சுகநாசனை அடைந்துவிட்டு புதிய புதிய ராஜ்யத்துக்கு என்னெல்லாம் புதுசு புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் பிரவேசம் பண்ணி மற்றவாளால் அறியக்கூடிய அறிய முடியாத அளவுக்கு ஒரு விஸ்தாரமான விஷயங்களை இந்த பிரஜியாவானது செய்யறது அதுதான் இந்த சென்டென்ஸு எம்ஜ ஆசாத்திய எந்த சுகநாசனை அடைந்து இந்த தர்ஷித அநேக ராஜ்யபலா லதா இவ ஒரு கொடியை லதா இவ மகாபத்மம் மகாபாதபம் ஒரு லதா ஒரு கொடியானது எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ம ஒரு மரத்தை வந்து அண்டு அண்டிண்டு பலவிதமான பலவிதமான பழங்களையும் கொடுக்கறதோ ஸோ தர்ஷித அநேக ராஜ்ய பலா அப்படின்னு சொல்லும்போது தர்ஷித்தானி பிரகட்டிதானி அநேகானி ராஜ்யானியே பலானி ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லும்போது அப்படி சொல்லணும் பிரக்ஞாவுக்கு சொல்லும்போது எ அந்த மாதிரி பலவிதமான ராஜ்யங்களினுடைய ராஜ்யங்களே ஒரு பல பலன் அந்த பலன்கள் எதனால் செய்யப்பட்டதோ அப்படி இருக்கின்ற அந்த பிரக்ஞா அந்த பிரஜாக்கு வந்து எதோட சாமியம் தர்ஷயதி அப்படின்னா மகாபாதபம் ஒரு பெரிய விஷால விர்சம் சம்பிராப்பிய அடைந்து தர்ஷித அநேக அநேகராஜ்ய அப்படின்னா அந்த தரிசித்தானே அநேகராஜ் பகுராஷ்டிராணி இவ ஃபலான யயா, சா லதா ஸோ அந்த மாதிரி அநேகை பகுபிஹி பிரதானை பல்லவாதி விஸ்தாரை ககனா ரொம்ப திக்கா இருக்கின்ற அந்த லதா அந்த லதா இவ லதாவை போல விஸ்தாரம் பாகுல்யம் யயோ கத் உபகதா இந்த பிரஜா சரியா எப்படி வந்து ஒரு விரக்ஷத்தினுடைய சம்பந்தேன அந்த லதாவானது ஒரு விஸ்திருதா பவதி அது சின்ன கொடியாக இருந்தாலும் அது மேலே படர்ந்ததுன்னா அது விஸ்தாரமாக பறந்து பலவிதமான பூக்களையும் இலைகளையும் பழங்களையும் வணங்கும் கொடுக்குமோ வழங்குமோ அதுபோல் இந்த சுகநாசனுடைய சம்பந்தேன சம்பந்தத்தினால் இந்த பிரக்யாவும் கூட விபுல் விபுலதாம உபகதாதி அந்த பிரக்யாங்கிறது சின்னதா இருக்கலாம் ஜென்ரலி சொல்லுவா இல்லையா புத்திங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு அவாவா எப்படி யூஸ் பண்றா அவாவா எப்படி அதை வந்து தானே இருக்கு ஸோ அதே மாதிரி இங்க வந்து அந்த பிரக்ஞாங்கிறது சின்னதா இருக்கலாம் யார அண்டு அந்த பிரக்யா இருக்கு அப்படின்னா அந்த சுகநாசன அண்டின்ட்டு இருக்கிறதுனால எப்படி வந்து ஒரு லதாவானது பாதபத்தை இது பண்ணும்போது விரிஞ்சி படர்ந்து வளருமோ அதே மாதிரி இந்த இந்த அடைந்து அடைந்த காரணத்தினால் இருக்கலாம் அந்த பிரஜியாங்கிறது அவனை அடைந்த காரணத்தினால் பலவினமான ராஜ்யகாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டு பல பேரால் புரியாத அளவுக்கு அந்த பிரக்யா வேலை செய்கிறது இல்லையா அதாவது சொல்லுவா இல்லையா எந்த எந்த டீச்சர்கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிக்க போறா எல்லாருக்கும் ஒரே விதமான பாடம்தான் ஆனால் அவா புத்தி சாமர்த்தியத்தினால அது கிரகிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாள் இல்லையா அதே மாதிரி தான் இது இல்லையா இந்த பிரஜ்யாங்கிறது வில் பி காமன் ஃபார் எவ்ரி ஒன் யார் அந்த பிரஜ்யா இருக்கோ ப்ராபப்ளி அதனுடைய ஒரு இதை போல இருக்கு இந்த இது மாதிரி அது பேர் என்ன ஜலத்துக்கு வந்து ஷேப் கிடையாது டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த இது இல்லையா ஆமாம் என்ன வெசல்ல இருக்கோ கண்டெய்னரில் என்ன இது அந்த மாதிரி நன்னா இருக்கு இல்லையா அது அநேக ராஜ்ய பல லதா அநேக பிரதான ககனா விஸ்தார விஸ்தாரம் உபயோ பிரஜா சாரபுருஷ சஹசிர சஞ்சார என்ன அப்படின்னா இந்த வந்து இந்த சுகராசன் என்ன பண்றான் அப்படின்னா எக்கச்சக்கமான சாரபுருஷன் ஆயிரக்கணக்கான ஸ்பைஸை வந்து சஞ்சார நிச்சயத்தே நிஜத்தேனா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ண வச்சு சோ அதனால என்ன அப்படின்னா என்னென்ன அவனை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அந்த ராஜாக்கள் வந்து எப்படி மூச்சு விடுறா அந்த இவனுக்கு தெரியாம அவ மூச்சு கூட விட முடியாது அந்த மாதிரி சோ அவாவா வீட்டில் வந்து இப்ப நம்ம வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாம இருக்காதுல்ல அந்த அளவுக்கு வந்து அந்த ராஜ்யத்தை வந்து தன் வீடா வச்சுட்டு வீடா வச்சுட்டு இருக்கான்னா என்ன இன்சிடென்ட் அந்த ராஜ்யம் அந்த நாட் ஓன்லி அந்த ராஜ்யம் அந்த அந்த நா ரா ராஜ்யத்தை சுத்தி இருக்கிற மற்ற ராஜ்யங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற ராஜாக்கள் வந்து என்னென்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான குப்தச்சரர்கள் சாரர்களை வந்து போட்டுட்டு அவ அந்த ராஜாக்கள் வந்து எவ்ரிடே பிரதி தினம் அவ வந்து அவ மூச்சு விடுறது கூட அந்த சமாச்சாரம் கூட இந்த இந்த சுகநாசனுக்கு தெரியாமல் இருக்காது அதுதான் இங்க எஸ் எந்த சுகனாசிய அனைக்காரபுருஷ் சஞ்சாரணித்தே நிறைய அனைகேரஷா அந்த குத்தச்சராடைய தஷாம் சகசிரம் ஆவாழ்னுடைய ஆயிரம் தய சஞ்சாரும் கரெக்டாக அதாவது சஞ்சாரகன்னு போட்டுட்டு சாறனை போட்டுட்டும் அவன் மாட்டி வேற எங்கேயா சுற்றின்ட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்கோ அதனால சமய பரிபிரமணம் அவ வந்து இந்தந்த இடத்துல இவாவா சாராலாம் இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஒர்க்க வந்து கரெக்டா டெசிக்னேட் பண்ணியிருக்கான் அப்படி பண்ண தேன நிச்சிதே அதனால் வியாப்தமாக்கப்பட்ட சதுருததி சதுருத சதுருததி வலய பரிகா பிரமாணே இந்த நாலு சமுத்திரத்தினால் சூழப்பட்ட துர்க்கங்கள் அதனால் அதை அந்த பர பிரமாணங்கிறது பரிமாணம் அளவு அந்த அளவு எதில் இருக்கிறதோ அந்த மாதிரி சமஸ்தே தரணி தலை இந்த பூரா தரணி தலத்திலையும் தன்னுடைய பவனம் இவ தன்னுடைய வீட்டில் வந்து எப்படி வந்து நடக்கிற விஷயம் தெரியாமல் இருக்கோ தெரியாமல் இருக்காதோ அது மாதிரி இந்த தரணிதலே பவனே இவ இந்த தரணி தலத்தில் தன் வீட்டை போல ராஜ்யாம் மற்ற ராஜாக்களினுடைய சமுச்சுவசிதம் அவ மூச்சு விடுறது கூட அகரஹா ஒவ்வொரு நாளும் அவிதிதம் நெய்வ ஆசீத்து ந ஆசீத்து அது இவனுக்கு தெரியாமல் இருக்காது சரியா

सुरकुञ्जर करपीबरेन, mm. राज्यलक्ष्मी लीला उपधानेन, mm. सकल जगत अभयदान यज्ञदीक्षा यूपेन, स्पुरत असिलता mm. परीची जाल जटिलेन, निखिल mm. अराति कुल प्रलय धूमकेतु दंडेन, बाहुना विजित्य सप्तद्वीप वलयाम தஸ்மின் சுகிருதி கரெக்ட் சோ வந்து இந்த தாராபீடன் வந்து என்ன பண்றான் இந்த மாதிரி ஒரு மந்திரியை வைத்து கொண்டிருக்கின்ற ராஜா எப்படி வந்து ராஜபரிபாலனம் பண்றான் எப்படி இருக்கான் அப்படின்னா ச ராஜா பால ஏவ சுரகுர கரபீவரேன இப்போ இதில் வந்து இந்த தூமகேத்து தண்டேன வரைக்கும் வர அத்தனை திருப்தியா விபக்தியும் இந்த பாகுனாக்கு அட்ஜெக்டிவா போகிறது சரியா ராஜா அந்த தாராபீடனானவர் பால ஏவ குழந்தையாக இருக்கின்ற தருணத்திலேயே சுரகுஞ்சர கரபீவரேன தன்னுடைய தன்னுடைய அதாவது ப பால ஏவன்னு சொல்லும்போது சைல்டுஹுட் ரொம்ப சைஷமம் இல்லை ஒரு மாதிரி ஒரு யௌவன ஸ்தித்தியில் இருக்கும் பொழுதே சுரகுஞ்சர கர பீவரேன அப்படின்னா சுரகுஞ்சரக அப்படின்னா ஐராவதம் ஐராவதத்தினுடைய கரம் அதனுடைய சுண்டம் அந்த ட்ரங்க் அதுக்கு அதுக்கு என்ன ஒரு பீவரம் என்ன ஒரு ஹியூஜாக ஹியூஜா அது இருக்குமோ புஷ்ட பரிபுஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு பீவரேன பாகுனா இவன் இருக்கான் சரியா அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி லீலா உபதானேன மேலும் என்ன ராஜலக்ஷ்மியினுடைய அந்த விலாசத்திய உபதானேன அப்படின்னா அதனுடைய ஒரு ஸ்வரூபமா இருக்கு இவனுடைய பாகு அப்படின்னா சதா சர்வகாலமும் அந்த ராஜலட்சுமியினுடைய பாரத்தை இவன் வகிச்சுட்டு இருக்கான் அந்த ராஜலட்சுமி ஆனவள் இவன் கிட்ட தான் இருந்துட்டு இருக்கா இவன்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கானா வேற எந்த ராஜா கிட்டையும் போலன்னு அர்த்தம் வேற எந்த ராஜா கிட்டயும் போல அப்படின்னா இவன் ராஜ்ய பரிபாலனமும் அவ்வளவு நன்னா பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சகல ஜகத் அபய தான யக் தீக்ஷா யூபேன ஸோ சகலம் இந்த சமஸ்தமான எது ஜகத்து இந்த லோகம் அதனுடைய இல்லைன்னா அதுக்கு எது அபயப்பிரதானம் ஒரு ஒரு அபயப்பிரதானம் அப்படின்னா பீதி பயம் இல்லாத தன்மையை உண்டாக்குவதற்கு அதுவே ஒரு யக்ஞ தீக்ஷா அதவே ஒரு கிரது விரதம் ஒரு விரதமாக எடுத்துண்டு அதுல அந்த யக்ஞத்தினுடைய அதில் வெக்கப்படுற அந்த யக்ஞஸஸ்தம்பம் ஸ்தம்பம் ஸ்தம்பம் போல இருக்கு அவனுடைய பாகு சரியா தீக்ஷா யூபேன பாகுனா அவனுடைய பாகுங்கிறது இந்த சகல உலகத்துக்கும் பயத்தை போக்கடித்து போக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு யாகம் அந்த அந்த யாகத்தில் எப்படி வந்து ஒரு தீக்ஷா யூபம் எப்படி வந்து ஒரு யாகத்தில் வந்து யூபம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறதோ அந்த யூப்பேன பாகுனா அந்த அந்த யூபம் போல இருக்கின்ற பாகு யக்னியத்துக்கு அது ரொம்ப முக்கியம் இங்கே வந்து ஜகத்துக்கு அபயபீதி அபயதானத்துக்கு இவனுடைய பாகுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்புரத்து அசிலதா மரீச்சி ஜால ஜட்டிலேன ஸ்புரத்து அசிலதா அப்படின்னா ஸ்புரந்தி ரொம்ப பிரகாசமாக இருக்கின்ற யா அசிலதா அசிஹின கட்கம் ஸ்வாடு அந்த கட்கமேவ லதா அந்த கட்கவல்லி தஸ்யாகா எது மரீச்சி ஜாலம் அதனுடைய என்ன ஒரு கிரணங்களோ கிரணங்களினுடைய சமூகம் தேன அதனால் ஜட்டிலம் அப்படின்னா எல்லா இடத்திலும் பரப்பப்பட்ட அவனுடைய அந்த அந்த கத்தியினுடைய அந்த கிரணம் கிரண ஜாலம் வந்து எல்லா இடத்துலையும் வியாப்தமாக இருக்கு அப்படி அந்த ஜட்டிலேன பாகுனா அந்த அந்த மாதிரி அந்த கத்தியை வச்சுட்டு அவனுடைய பாகுனா அதனால மேலும் நிகில அராத்தி குல பிரளய தூம கேத்து தண்டேன பாகுனா நிகில அராத்தி குல பிரளயம் எல்லா எனிமி எதிரிகளினுடைய குலம் அந்த குலத்துக்கு ஒரு பிரளயம் போல அந்த குலத்துக்கு பிரளயம் போல இவன் இருக்கான் இவனுடைய பா இவனுடைய அந்த பாகு இருக்குன்னா எப்படி அப்படின்னா தூமகேத்து தண்டேனா எப்படி அந்த தூமகேத்துக்கும் அந்த புச்சமத்தோடு இருக்கின்ற அந்த தூமகேத்து அந்த ஒரு காமெட்டுங்கிறது எப்படி வந்து பயம் பயத்தை உண்டாக்குமோ அந்த மாதிரி இவனுடைய பாகுனா இந்த பாகுவானது அவனுடைய நி எல்லா எதிரிகளுக்கும் ஒரு அவ எதிரியினுடைய குளங்களுக்கு ஒரு பிரளயம் போல ஒரு நாசத்தை விளைவிக்கிற தூமகேத்து போல இவனுடைய பாகுவானது இருக்கு அப்படி இருக்கின்ற பாகுனா இப்படிப்பட்ட அந்த பாகுனா சப்த சப்தத்வீப வலையாம் வசுந்தராம் இப்படிப்பட்ட ஒரு க கரையன கையினால் பாகுவினால் சப்த துவீப வலையாம் சப்தத்வீபங்கள் ஏழு ஐலாண்ட்ஸ் ஏழு தீப்வீபங்களை அவைகளே வலையானி கங்கணமாக வைத்து சா தாம் வசுந்தராம் அந்த வசுந்தராங்கிறது இந்த தீபத்தை தன்னுடைய வலையமாக வைத்து கொண்டிருக்கின்ற பூமியை பூமியை தஸ்மின்னு சுகநாச நாம் நாம்னி மந்திரினி சுஹிருதி இவ ராஜ்யபாரம் ஆரோப்பிய தன்னுடைய சுகநாசன் என்று பெயருள்ள மந்திரியினிடத்தில் அவன் எப்படி அப்படின்னா இவனுடைய சுகிருதி இவ நல்ல சன்மித்ரே இவ அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆரோப்பிய தன்னுடைய ராஜ்யபாரத்தை வைத்துவிட்டு விட்டு பிரஜாகா பிரஜைகள் நல்ல சுகமோடு இருக்கின்றார்கள் என்பதை கிருத்வா அதை வந்து சரியா அவ வந்து நன்னாதான் இருக்கா பீப்புள் ஆர் ஹாப்பி அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு கத்தவியம் அபரம் அபியத்து வேற செய்ய வேண்டிய மற்ற காரியங்களை அவன் பார்த்தான் சுந்தர அதாவது எல்லா எல்லா எதிரிகளும் சைலண்டா இருக்கா பிரசமித்தாகா அப்படின்னா சாந்தம் பிராபித்தாகா சாந்தி பிராபித்தாக அசேஷாக விபக்ஷாகா விபக்ஷாகன சத்ருக்கள் சோ சாந்தியை அடைந்த எல்லா விப சத்ருக்களும் ஏன சக எவராலோ அந்த மாதிரி தயா ஹேத்துனா அந்த காரணத்திலான் விகதா ஆசங்கா சந்தேகம்ங்கிறது போய்விட்டது அப்படின்னா இந்த ராஜா இப்ப அட்டாக் பண்ணுவானா மாட்டானா அவன் நமக்கு வந்து என்ன பறிக்க போறான் அப்படிங்கிற டவுட்டே இல்லை ஆனா எல்லாரும் வந்து காமாயிட்டா ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் விகதா ஆசங்கா அதனால் சிதிலீகிருத்த வசுந்தரா வியாபார இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய அந்த வியாபாரம்ங்கிறது பிரித்திவிய பரிபாலனம் பண்ணுறதுங்கிற ஒரு கருமா அதை வந்து சிதிலீகிருத்தம்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டராக எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுகாணி அனுபவ யௌவனங்களுக்கு யவன பருவத்தில் என்ன சுகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சென்றிருந்தார் சரியா மேல